கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் கலைஞரை பாராட்டி பேசிவிட்டார் என்பதை நம்முடைய தமிழறிவு மணியனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ரஜினி எம்ஜிஆர் மேடையில் போய் பேசினால் எம்ஜிஆரை பாராட்டி பேசுவார், கலைஞர் வந்தால் கலைஞரை பற்றி பேசுவார். அதாவது ரஜினி ஒரு பச்சோந்தி என்று சொல்லவில்லை, அவ்வளவுதான். காமராஜரின் காலடியில் விழுந்து அரசியலை தொடக்கிய அவர் இன்றைக்கு காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்களின் காலடியில் வந்து தன் அரசியலை நிறுத்தியிருக்கிறார். ஆளுநருக்கு வேறு என் வேலை இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் இப்படி ஏதேனும் ஒரு வம்பிழுக்கிற வேலை மட்டுமே அவருடைய வேலையாக இருக்கிறது. திமுகவை, திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கென்றே ஒரு குழுவை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் 5-6 பேர் இருக்கிறார்கள். தமிழறிவின் மணியன் அவர்கள் முழுவதும் அதற்காகவே நேர்ந்து விடப்பட்டிருக்கிறார் போல தெரிகிறது. தமிழறிவி மணியன் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை இருக்கிறது பாருங்கள். மாணிக்கத்திற்கும் கூழாங்கலுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த அரசியல் உலகில் இனி நான் சாதிக்க எதுவும் இல்லை. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருவள்ளுவர் நாளும் அதுவுமாக மறுபடியும் நம் ஆளுநர் தொடங்கிவிட்டார். காவி உடையோடு வள்ளுவர் படத்தை வெளியிட்டு அதில் பாரதிய சனாதனிய துறவியான வள்ளுவருக்கு அவர் வணக்கம் செலுத்துகிறாராம். நமக்கு புரியவே இல்லை, ஆளுநருக்கு வேறு என் வேலை இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் இப்படி ஏதேனும் ஒரு, அதாவது இயல்பாக சொல்வதானால் ஒரு வம்பிழுக்கிற வேலை மட்டுமே அவருடைய வேலையாக இருக்கிறது. பாரதிய சனாதனிய துறவி என்கிறார். அவர் துறவியா என்று எப்படி கண்டுபிடித்தார்கள்? இல்வாழ்க்கையை பற்றி, இல்லறத்தை பற்றி அவ்வளவு மேன்மையாக பேசியிருக்கிறவர் வள்ளுவர் தான். எந்த துறவியாவது காமத்து பாலை இத்தனை நுட்பமாய், இத்தனை நயமாய், இத்தனை கண்ணியமாக பேசியிருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? இல்வாழ்க்கையை பற்றி வள்ளுவர் சொல்லியிருப்பதை போல அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று தீர்த்து சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, துறவரத்தோடு ஒப்பிட்டு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் என்று வள்ளுவர் கேட்கிறார். நீ இல்வாழ்க்கையில் சரியாக இருக்கிறவன் இன்னொரு துறவரத்துக்கு போய் என்ன செய்ய போகிறாய் என்கிறார். அப்படியே போனாலும் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என்று எழுதுகிறார். நோற்பவர்களை விட, துறவிகளை விட சரியாக இல்லற வாழ்வை நடத்துகிறவர்கள் தான் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறார். இத்தனைக்கு பிறகும் அவரை துறவி என்கிறார்கள், அதுவும் சனாதன துறவி. அதையும் எப்படி சொல்லுகிறார் ஆளுநர் என்றால் பாரதிய சனாதன துறவி. கொஞ்சம் தவறி படித்தால் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் என்று புரிந்து கொள்ளுகிற மாதிரி அவர்கள் எழுதுகிறார்கள். ஒருவேளை அவர்களின் நோக்கம் அதுவாக இருக்கலாம். அடுத்தடுத்த தன்னுடைய பதிவுகளில் பாரதிய ஜனதா துறவி என்று கூட ஆளுநர் போட்டுவிடக்கூடும். அது ஒரு புறம் இருக்குது. இன்றைக்கு நாட்டில் திமுகவை, திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கென்றே ஒரு குழுவை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதில் 5-6 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் ஓங்கி ஓங்கி பேசுகிறவராக ஒருவர் மேடையில் தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். இன்னொருவர் அமைதியாக உட்கார்ந்து பேசுவார். அதிலும் தமிழறிவி மணியன் அவர்கள் முழுவதும் அதற்காகவே நேர்ந்து விடப்பட்டிருக்கிறார் போல தெரிகிறது. அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால் அண்மையில் அவர் ரஜினிகாந்த் மீது பாய்ந்திருக்கிறார். உங்களுக்கு வியப்பாக இருக்கும், ரஜினிகாந்தை நம்பித்தானே அவர் நின்றார். ரஜினிகாந்த் அப்படியே இந்த தமிழ்நாட்டையே மாற்றி விடுவார் என்று சொன்னாரே என்றால் எல்லாம் சொன்னார். ஆனால் ரஜினிகாந்த் இவருடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிற விதமாக இல்லாமல் அரசியலுக்கு நான் வரவில்லை என்று சொன்னதற்கு பிறகு மணியன் அவர்கள் மிகவும் நொந்து போய் நான் அரசியலை விட்டு போகிறேன் என்றார். இப்போது எதற்காக ரஜினிகாந்தை இழிவுபடுத்துகிற விதத்திலே பேசுகிறார் என்றால் அந்த திரைப்படத்துறையினர் நடத்திய விழாவில் ரஜினிகாந்த் கலைஞரை பாராட்டி பேசிவிட்டாராம். கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் கலைஞரை பாராட்டி பேசிவிட்டார் என்பதை நம்முடைய தமிழறிவு மணியனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனை பார்த்து கோபப்பட்டு கொந்தளித்து ரஜினி எம்ஜிஆர் மேடையில் போய் பேசினால் எம்ஜிஆரை பாராட்டி பேசுவார், கலைஞர் வந்தால் கலைஞரை பற்றி பேசுவார். அதாவது ரஜினி ஒரு பச்சோந்தி என்று சொல்லவில்லை, அவ்வளவுதான். ஆக ரஜினிக்கென்று எந்த கருத்தும் இல்லை. ரஜினிகாந்த் சொன்ன எந்த செய்தியும் உண்மையானதல்ல, மேடைக்கு ஏற்ப பேசுகிறவர். இவர்தான் தூய்மையாக நேர்மையாக வாழ்வியல் ஒழுக்கத்தோடு வாழ்கிற ஒரே மனிதர் இவர்தான். நான் கேட்கிறேன், ரஜினியை பற்றி அவ்வளவு பாராட்டிய நீங்கள், ரஜினி தான் இந்த நாட்டை மாற்றுவார் என்றவர் இன்றைக்கு ரஜினியை இவ்வளவு தூரம் இடித்தும் படித்தும் பேசுவது என்ன நியாயம்? அதற்கு தமிழறிவு மணியனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார்,
நான் 55 ஆண்டுகளுக்கு முன்னால் காமராஜரின் காலடியில் விழுந்து என் அரசியலை தொடங்கினேன். சரி, இன்றைக்கு என்ன நிலை? காமராஜரின் காலடியில் விழுந்து அரசியலை தொடக்கிய அவர் இன்றைக்கு காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்களின் காலடியில் வந்து தன் அரசியலை நிறுத்தியிருக்கிறார். அதுதானே அவருடைய பரிணாம வளர்ச்சி. இதற்கிடையிலே எத்தனை மாற்றங்கள், எவ்வளவு விதமான பேச்சுகள். மூப்பனாரை முதல்வராக்குவது, பிறகு வைகோவை முதல்வராக்காமல் உபயமாற்றேன் என்பது, பிறகு ரஜினிகாந்தை முதல்வராக்குவது, இப்போது அண்ணாமலையை முதல்வராக்குவது. இவர் என்ன முதல்வராக்குகிற ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு நிலையை அமைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. அவர் கூறுகிறார், நான் மனத்தடவில் ஒரு துறவியைப் போல வாழ்கிறேன். எனக்கென்று எந்த ஆசையும் இல்லை. ஆசை மட்டுமல்ல, கோபம், வன்மம், விரக்தி இவைகள் கூட துறவிக்கான குணம் இல்லை. எந்த துறவி இப்படி கோபப்படுகிறவராக இருப்பார்? இருந்தால் அவர் எப்படி துறவி ஆவார்? ஒரு சின்ன சின்ன செய்திகளுக்கு கூட அவ்வளவு கோபப்பட்டு கொந்தளிக்கிற நீங்கள், உணர்ச்சியினாலேயே வழி நடத்தப்படுகிற தமிழறிவு மணியன் அவர்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்தை கூட அவர் மறக்கவே இல்லை. மனத்தளவில் எல்லாவற்றையும் துறந்து விட்ட அவர் தமிழறிவி என்கிற பட்டத்தை கூட மறக்கவில்லை. நான் கேட்கிறேன், காமராஜர் அந்த பட்டத்தை கொடுத்தார், நல்லது, அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவர், நான் இல்லை என்று கூட சொல்லவில்லை. ஆனால் அதனை அவரே சொல்லிக் கொள்கிறாரே, அவருடைய வலையொழிக்கான பெயரே தமிழறிவி மணியன் என்று இருக்கிறது. பேசுகிற போதெல்லாம் சொல்கிறார், இந்த தமிழறிவி மணியன் என்கிறார். நான் கேட்கிறேன், கலைஞரை அவ்வளவு குறை சொல்கிறாரே, என்றைக்காவது கலைஞர் பேசுகிற போது தன்னை கலைஞர் என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கிறாரா? தொலைபேசியில் பேசுகிற நேரத்தில் கூட என்னிடம் பேசியிருக்கிறார். கண்டிப்பாக தமிழறிவி மணியனிடம் பேசியிருப்பார். நான் கருணாநிதி பேசுகிறேன் என்று தான் சொல்வார். நான் கலைஞர் பேசுகிறேன் என்று ஒரு நாளும் அவர் சொன்னதில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் கடிதம் எழுதி முடிக்கிற போது அறிஞர் அண்ணா என்று போட்டு கொண்டதில்லை, அண்ணா துறை என்று தான் போடுவார். நீங்கள் உங்களுக்கான பட்டத்தை கூட விடுவதற்கு மனமில்லை. அப்படி மனத்தளவிலே துறவியாகிவிட்ட நீங்கள் தமிழறிவி என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். அவர் தமிழறிவி தான். தங்கு தடையில்லாத பேச்சு அவருடைய பேச்சாக இருந்தாலும், மறைந்த நெல்லைக்கண்ணன் அவர்கள் பேச்சாக இருந்தாலும், எதிரணியில் இருந்தாலும் அவர்கள் பேச்சில் நயம் உண்டு, தெளிவுண்டு, அழகுண்டு, தமிழில் அதற்கான மொழி நடை உண்டு, நான் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் தமிழறிவிதான் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்களே சொல்லி கொண்டிருப்பதா? உங்களுக்கு ஒருவர் கொடுத்த பட்டத்தை கூட உங்களால் விட முடியவில்லை. உங்கள் எந்த ஒரு வார்த்தையிலும் உங்களால் நிலையாக நிற்க முடியவில்லை. நான் தேதியோடு சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் 2020 December 3 கட்சி தொடங்கப் போவதாக சொல்லி 29 நான் தொடங்கவில்லை என்று சொன்ன உடனே 30 நம்முடைய தமிழறிவி மணியன் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை இருக்கிறது பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மாணிக்கத்திற்கும் கூழாங்கலுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த அரசியல் உலகில் இனி நான் சாதிக்க எதுவும் இல்லை. இவர் மாணிக்கம், மற்றவர்கள் எல்லாரும் கூழாங்கல். அது மட்டுமல்ல, ஒரு நடிகை சேலத்துக்கு வந்தால் சேலம் ஸ்தம்பித்து போகிறது, இப்படிப்பட்ட அறிவார்ந்த மக்களோடு நான் அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறது என்று வருத்தப்படுகிறார். மக்களை அவ்வளவெல்லாம் முட்டாள் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இயல்பு, மக்களிடத்திலே திரையிலே பார்க்கிற ஒரு உருவத்தை நேரிலே பார்க்கிற ஒரு ஆர்வம் இயல்பாக இருக்கும். இவருக்கு இவர் மட்டும் மாணிக்கம், மக்களெல்லாம் கூடாங்கள். அப்படி சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறார்? என் தூய்மையை, என் நேர்மையை, வாழ்வியல் ஒழுக்கத்தை புரிந்து கொள்ளாத இவர்களோடு இனி நான் ஒரு நிமிடம் கூட அரசியலில் நீடிக்க மாட்டேன். இவை அனைத்தும் அவருடைய சொற்கள். கடைசியாக சொல்லியிருக்கிற வரி இருக்கிறது பாருங்கள், இனிமேல் இறப்பு என்னை தழுவும் இறுதி நாள் வரையில் இனி நான் மீண்டும் அரசியலுக்கு வரமாட்டேன். வந்தால் என்னாகும்? மலினமான அரசியல்வாதிகள் சிலர் தாக்குகிற அந்த தரக்குறைவான விமர்சனங்களால், வீசப்படுகிற கணைகளால் என் மனைவியும் மக்களும் புண்பட்டு போய்விட்டார்கள். அரசியலுக்கு வருகிற போது தாக்குதல்கள் எல்லாம் வரும் என்று தெரிந்துதானே வர வேண்டும். இன்றைக்கும் என்னை எத்தனை பேர், அதுவும் இந்த நாம் தமிழர் தம்பிகள் இருக்கிறார்கள் பாருங்கள், ஆபாச சொற்களை மட்டுமே அறிந்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை ஆபாச சொற்களை என் மீது அள்ளி வீசியிருக்கிறார்கள். உடனே என் மனைவியும் மக்களும் புண்பட்டு விட்டார்கள். இனி இறப்பு என்னை தழுவும் வரை அரசியலுக்கு வரமாட்டேன் என்று நான் சொல்ல முடியுமா? அரசியலுக்கு வரமாட்டேன், இறப்பு என்னை தழுவும் வரை இனி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக இன்னொரு வரியை எழுதுகிறார். கவிஞர் கண்ணதாசன் திமுகவை விட்டு பிரிந்து செல்லும் போது போய் வருகிறேன் என்று எழுதினார். நான் போகிறேன், இனி வரமாட்டேன். இதுதான் தமிழறிவு மணியன் அன்றைக்கு கொடுத்த அறிக்கை. எனக்கே வருத்தமாக இருந்தது. ஒரு நல்ல இலக்கிய வாணி மாணவர், படிப்பாடி,
இப்படி உணர்ச்சிவயப்பட்டு அறிக்கை விடுகிறாரே என்று. அப்போது என் அருகில் இருந்து ஒரு நண்பர் சொன்னார், அதற்கெல்லாம் ஒன்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதிகம் போனால் 2-3 மாதங்களில் மறுபடியும் வந்து விடுவார். இல்லை இல்லை, அவர் வாழ்வியல் ஒழுக்கமுடையவர், அவர் உண்மையானவர், அவர் சொன்ன சொல்லிலிருந்து மாறமாட்டார் என்று சொன்னேன். பிறகு அந்த நண்பரை என்னால் முகம் கொடுத்து பார்க்கவே முடியவில்லை. என்னை பார்த்த உடனே அவரிடத்திலே ஒரு சின்ன புன்னகை வருகிறது. அதற்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியும். எனவே தமிழறிவு மணியன் அவர்களிடத்தில் சொல்கிறேன், உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, படிப்பு எல்லாவற்றையும் பயன்படுத்தி நீங்கள் திமுகவை கூட எதிர்ப்பதில் எனக்கு ஒரு மாறுபாடும் இல்லை. அது உங்கள் உரிமை, உங்கள் விருப்பம், உங்கள் கருத்து. ஆனால் அரசியலில் எதிர்ப்பு என்பது வேறு. இவ்வளவு பகை, இவ்வளவு வன்மம் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிற அவ்வளவு பகையும் அவ்வளவு வன்மமும் திமுகவை எதுவும் செய்துவிடாது. ஆனால் உங்கள் உடல் நலத்துக்கே நல்லதில்லை. நான் உண்மையாக என்னை அவர் இனிய எதிரி என்பார், நான் நல்ல நண்பராகவே சொல்லுகிறேன். உங்கள் உடல் நலத்துக்கே அது நல்லதில்லை. தமிழறிவு மணியன் அவர்களே, இயல்பாக இருங்கள். அரசியலில் கருத்துக்களை எதிர்த்து நில்லுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்கு எனக்கு எப்படி திமுகவை ஆதரிக்கிற உரிமை இருக்கிறதோ, எதிர்க்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவை எதிர்ப்பது மட்டுமே அரசியல் ஆகாது. இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், நீங்கள் ரஜினிகாந்தை நம்பி நிற்கிற போது எந்த ஒரு கொள்கையை நம்பி நின்றீர்கள்? ரஜினிகாந்த் என்கிற ஒரு தனி மனிதர் அனைத்தையும் மாற்றி விடுவார் என்று நம்புவதே மூட நம்பிக்கை இல்லையா? அவர் என்ன கையில் மந்திரக்கோல் வைத்திருக்கிறாரா? அவர் நல்லவராக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதரால் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது. இன்றைக்கு திமுகவையும் அதிமுகவை சேர்த்து சொல்கிறார், ஆனால் அடிப்படையில் திமுக தான் அவருக்கு எதிரி. அடித்து விட்டால் நான் கேட்கிறேன், நாட்டில் எல்லாம் சரியாகி விடுமா? அதற்கு பிறகு இங்கே ஒரு குறையும் ஒரு பிரச்சனையும் ஒருத்தர் ஒருவருக்கும் இருக்காதா? இப்படியெல்லாம் நம்புவது அறிவார்ந்த சிந்தனை ஆகுமா? இயல்பாக அரசியலில் மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்கள் முன்னேற்றமாக இருக்கலாம், பின்னடைவாகவும் இருக்கலாம். எந்த ஒன்றையும் எந்த ஒரு தனி மனிதரும் தீர்மானிக்க முடியாது என்கிற அரசியல் அரிச்சுவடியை உண்மையாகவே அரசியல் அறிந்த தமிழறிவு மணியனுக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது. ஒன்றே ஒன்றுதான் வேண்டுகோள், திமுகவை எதிர்ப்பதில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, கடுமையாக எதிர்த்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் வன்மம், உங்கள் கோபம் உங்கள் உடல் நலத்துக்கு நல்லதில்லை. நன்றி, வணக்கம். சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்களின் நூல்கள் மற்றும் மானுட சமத்துவ கோட்பாடுகளை விளக்கும் அரிய படைப்புகள் என அனைத்து அறிவுசார் நூல்களும் ஒரே இடத்தில். 47வது புத்தக கண்காட்சி, YMCA மைதானம், அரங்கு எண் 332A மற்றும் 332B, கருஞ்சட்டை பதிப்பகத்தில். வாருங்கள், உங்கள் அறிவு பசிக்கான விருந்து காத்திருக்கிறது.